காணாமல் போனோரை கண்டுபிடித்து தர கோரி காணாமல் போனோரின் உறவினர்களால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன. தமிழர் தாயக பிரதேசமான வடக்கின் கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டங்கள் இரவு பகலாக பல நாட்களாக நீடிக்கின்றன. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரின் அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் பெரும்பாலானவர்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. தமிழர் தாயகத்தில் கையளிக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி தருமாறு கோரி காணாமல் போனவர்களின் உறவினர்களால் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தின் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட தொடர் சத்தியாகிரக போராட்டம் இன்று 18வது நாளாகவும் நீடித்துள்ளது. காணாமல் போனோரை கண்டறிவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல உறுதிமொழிகளை வழங்கிய போதிலும் காணாமல் போன தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை மர்மமாகவே இருப்பதாக உறவினர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் தமது உறவினர்களை கண்டுபிடித்து ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தினுடையது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எங்களுக்கு புள்ளத்தான் தேவை, என் புள்ள என்ன நிலைமையில இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஐயா. சாப்பிட்றாரோ சாப்பிடலையா, இருட்டூர்ல கொலை செஞ்சானுங்களே என்ன தெரியல, எங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கு சாமி. எங்களுக்கு புள்ளத்தாயா வேணும், என் பிள்ளைக்கு தாப்பு, எங்கள் பிள்ளை பேர பிள்ளைக்கு தாப்பு எல்லாமே என் பிள்ளை அந்தரிச்சு நிற்கிது. அப்பா இப்ப அம்மா வருவார், அப்பா இப்ப அம்மா வருவார்னு என் பிள்ளை சீரழிஞ்சு நிற்கிது, மருமகளும் கண்கலங்கி நிற்கிது. எங்களுடைய உறவுகள் மறைமுகமான தடுப்பு முகாம்களிலும் சிறைச்சாலைகளிலும் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்குரிய ஆதாரங்கள் நிறையவே எங்களுடைய உறவுகளை இழந்த குடும்ப உறுப்பினரிடம் இருக்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய உறவுகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும். அவர்களுடைய மறைமுகமான தடுப்பு முகாம்களையும் சிறைச்சாலைகளையும் நாங்கள் சுதந்திரமாக சென்று பார்வையிட வேண்டும். இதேவேளை வவுனியாவில் காணாமல் போனோரின் உறவினர்களால் நடத்தப்படும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 14வது நாளாகவும் நீடித்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக தீர்க்கமான முடிவை அறிவிக்க வேண்டும், அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படல் வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் போனவர்களின் உறவினர்களால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 2வது நாளாகவும் நீடிக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இப்போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் நீடிக்கின்றது.